ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் புதுவிதமாக விசிறுவாலையில் எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது மீனுக்கு இறை போட்டு மீன் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம விசிறி பிடிக்க போகிறோம். இப்போ ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு தக்கை அங்கே வந்து மிதக்க விட்ருக்கோம். இப்போ அந்த தக்கையை சுற்றி வந்து இறையெல்லாம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மீன்கள் வந்து அந்த இடம் கொஞ்சம் அலமாட்டம் தெரியும். இப்போ மீன்களுக்கு இறை போட்டாச்சு. இப்போ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வரலாம். இப்போ வந்ததுக்கப்புறம் மீன்கள் அலமாட்டம் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வீச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வலையை தயார்படுத்தி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிறு வலை வீசுறதுக்கு முன்னாடி வலை வந்து எந்த மணியும் மாட்டாமல் இருக்கணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே ஏதாவது சுற்றி இருக்கா, கயிறு வந்து எதாவது முறுக்கியிருக்கான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படி முறுக்கியிருந்ததுன்னா அந்த கயிறெலாம் எடுத்து விட்டு வலையை நல்லா ரெடியாக வச்சுக்கணும். இப்போ ரெடியாக வச்சுட்டு இப்போ மீன்கள் லைட்டாக அலமாட்டம் தெரியுது. இப்போ நம்ம வந்து அந்த தக்கை கிட்ட நம்ம அதை வீச போகிறோம். அது வீசத்துக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் நேரம் போய் அந்த தக்கைக்கு பக்கத்தில் அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருக்கணும். அப்படி வெயிட் பண்ணி இருக்கும்போது மீன்கள் பொறுமையாக வந்து மறுபடியும் அந்த தக்கைக்கிட்ட வந்து இறைய எடுத்துகிட்ருக்கோம். லைட்டாக அலமாட்டம் தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக அந்த வலையை எடுத்து நம்ம அந்த கரெக்டாக அந்த தக்கை மேலேயே வீசணும். அப்படி வீசும்போது அந்த தக்கைக்கு கீழே இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து வலையில் வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த தக்கையில் வந்து லைட்டாக அலமாட்டம் தெரியுது. அதை வச்சு தான் இப்போ வந்து வீசுகிறாங்க. இப்போ அந்த கரெக்டாக அந்த தக்கை வந்து சென்டராக இருக்க மாதிரி நம்ம வீசணுமா தான் அதை சுற்றி இருக்க மீன்கள்லாம் வரும். இப்போ பாருங்கள், ஒரு நாலு மீன் வந்திருக்கு. நல்ல சைஸ் தான். ஒவ்வொன்றும் அரை கிலோ ஒரு கிலோ வரும். இந்த மாதிரி மெத்தடில் அடிக்கடி நாங்கள் மீன் பிடிப்போம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி மெத்தடில் மீன் பிடிக்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த விசிறுவலை பற்றின சந்தேகம் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.